ஆக்குப்ரெஷர் அப்படின்றது மாற்று மருத்துவ முறை. இந்த முறையில் விரல்களை பயன்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் டச் பண்ணி அழுத்தம் கொடுக்கறது மூலியமாகவே நமக்கு வலிகளெல்லாம் விட்டு போயிடும். ஸோ அந்த முறை தான் வந்து ஆக்குப்ரெஷர். இது வந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நம்மளையும் பண்ணிக்கலாம், நமக்கு மற்றவங்களையும் செய்ய வைக்கலாம். இதனால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. கான்ஸ்டிபேஷன் சரியாகிறதுக்குண்டான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே நம்மளுடைய வயிறு வந்து க்ளீன் ஆயிடணும், இல்லைனா அந்த டே ஃபுல்லாக நமக்கு சரியாக இருக்காது. ஸோ அது எதனால அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த இன்டெஸ்டைன் குடலில் வந்து சரியான மூமெண்ட் இல்லாமல் இருக்கும்போதோ, இல்லைனா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் சரியான ஃபைபரோ ரஃபேஜோ இல்லாமல் இருக்கும்போது நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இர்ரெகுலராக ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சரியான நேரத்தில் மலம் வந்து கழிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டுடைய பேர் வந்து ST25 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம தொப்பலுடைய ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் தொப்பலில் ஒட்டி நம்மளுடைய ரெண்டு விரல்கள் வச்சுக்கலாம். ரெண்டு விரல்களை வச்சுட்டு அந்த ரெண்டு விரலுக்கு அப்புறம் வரக்கூடிய பாயிண்ட்டு தான் வந்து ST25. ஸோ ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் அழுத்தி ஒரு 1 மினிட் பிடிச்சிக்கலாம். ST36 அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட்டை நம்மளுடைய அந்த முட்டிக்கு கீழே முட்டியிலேருந்து நம்மளுடைய கையை க்ராஸாக வைக்கும் போது 4 விரலுடைய அளவு, 4 விரல்களுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து 36. அந்த நம்ம தொடக்கூடிய அந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை எலும்பு கிடச்சிதுன்னா கொஞ்சம் தள்ளி கை வச்சு அந்த உணர்ந்து பார்த்துட்டு சாஃப்டாக இருக்கக்கூடிய பகுதியை 1 மினிட் டச் பண்ணுங்கள். இந்த TW6 இந்த பாயிண்ட்டுடைய பேர். நம்மளுடைய பின்ன கண் கையோட பின்னாடி பக்கம் கட்ட அந்த சென்டர் விரலுக்கு நேராக வரும்போது நம்ம ரிஸ்ட்டு, அந்த வாட்ச் கட்டையோட ரிஸ்ட் இருக்குங்களா, அந்த ரிஸ்ட்லேருந்து நம்மளுடைய இன்னொரு கையுடைய 4 விரல்களை வந்து வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய பாயிண்ட் தான் வந்து நமக்கு RW6. ஸோ அந்த இடமும் நமக்கு சாஃப்டான உணர்வு வந்து நமக்கு வரணும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் 1 மினிட் வைக்கலாம். REN12 அப்படிங்கிற பாயிண்ட், தொப்பல்லிருந்து 4 விரலுடைய நம்மளுடைய கை, இன்னொரு நம்ம கையை எடுத்து தொப்பலுக்கு மேலே வைக்கும் போது அந்த 4 விரல் தள்ளி வரக்கூடிய அந்த பாயிண்ட் தான் வந்து REN12. இந்த பாயிண்ட்டையும் நம்ம 1 மினிட் பிடிச்சிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைனா வாரத்துக்கு ஒரு முறை பிடிச்சிக்கலாம். பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு முடிச்சுட்டு, எல்லா பாயிண்ட்ஸும் பிடிக்கணும்னு கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸாவது பிடிச்சிக்கலாம். பிடிச்சு முடிச்சுட்டு எவ்வளோ சூடு நம்மளால் தாங்க முடியுமோ, எவ்வளோ கண்டென்ட் நம்மளால் குடிக்க முடியுமோ, 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ எவ்வளவோ நம்மளோட கண்டென்ட்டை பொறுத்து, நம்ம குடிக்கிற அளவை பொறுத்து, 1 டம்ளரோ 1/2 டம்ளரோ ஹாட் வாட்டர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இமீடியட்டாக குடிங்க, கட்டாயமாக ரிலீஃப் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். டேக் கேர்.